சிறு மந்தையே பயப்படாதே. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 12:1. மூன்றாம் தூதனின் தூது கொடுத்து முடிக்கப்பட்டவுடன் பூமியின் மேல் குடியிருக்கும் பாவிகளுக்கான தேவனுடைய இரக்கமும் கிருபையும் பரிந்து பேசுதலும் முடிந்து போய்விடுகிறது. இவ்வுலகில் இருக்கும் தேவ ஜனங்கள் தாங்கள் இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டார்கள். அதோடு அவர்கள் பின்மாறியை, அதாவது இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற சோதனையான காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருந்து தேவதூதர்கள் மிகவும் அவசரத்தோடு பூமிக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்கள். பூமியிலிருந்து பரலோகத்திற்கு வருகிற தேவதூதன் ஒருவன் தனது வேலையை முடிந்து விட்டது என்கிறான். அப்பொழுது கடைசியாக இந்த உலகத்திற்கு வரவேண்டிய சோதனை வந்தாயிற்று. இறைவனுடைய தெய்வீக பிரமாணங்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் எல்லோரும் ஜீவனுள்ள தேவனின் முத்திரையை பெற்று கொண்டு விட்டவர்கள். இப்படி அவர்கள் முத்திரையை பெற்றுக்கொண்டதும் இயேசு பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் பரிந்து பேசுவதை நிறுத்திவிடுகிறார். நிறுத்திவிட்டு தனது கரங்களை உயர்த்தி எல்லாம் முடிந்தது என்று பலத்த குரலில் கூறுகிறார். பிறகு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற தேவ அறிவிப்பை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 22:1. அப்பொழுது தேவ தூத சேனைகள் அனைவரும் தங்களது கிரீடங்களை கழற்றி அவரது காலடியில் வைக்கிறார்கள். பூமியில் உள்ள ஒவ்வொருவருடைய காரியமும் வாழ்வா சாவா என்பது தீர்மானமாகிவிட்டது. கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்து அவர்களது பாவங்களை அழித்து போட்டுவிட்டார். அவரது ராஜ்யத்தின் குடிமக்களின் எண்ணிக்கை பூர்த்தியாகிவிட்டது. பூலோகம் எங்கும் உள்ள ராஜ்யங்களும் அவற்றின் அதிகாரங்களும் மேன்மைகளும் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. இயேசு ராஜாதி ராஜனாகவும் தேவாதி தேவனாகவும் இருந்து அரசாழ்வார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்ததும் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் மேல் இருள் கவிழ்ந்து கொள்கிறது. பயங்கரமான இந்த நேரத்தில் நீதிமான்களாக இருக்கிறவர்கள் பரிசுத்த இறைவனுக்கு முன்பாக இயேசுவின் பரிந்து பேசுதல் இல்லாமலேயே நீதிமான்களாக நிற்க வேண்டும். அக்கிரமத்தின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்து வைத்த பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் மனந்திருந்தாத மனிதர்களின் மேல் சாத்தான் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்த துவங்குவான். இறைவனின் நீடிய பொறுமை முடிவடையும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் இவ்வுலகம் அவரது இரக்கத்தை அசட்டை செய்துவிட்டது, அவரது அன்பை வெறுத்துவிட்டது, அவரது நியாய பிரமாணத்தை அவமாக்கிவிட்டது, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கிருபையின் கேடு தாண்டிவிட்டது. பரிசுத்த ஆவியினால் இதுவரையிலும் இருந்து வந்த பாதுகாவல் இனி இருக்க முடியாது. தீயவனாகிய சாத்தானிடம் இருந்து அவர்களுக்கு இனி பாதுகாப்புகள் கிடையாது. ஆகவே இப்பொழுது சாத்தான் இவ்வுலகில் குடியிருக்கிறவர்களை கடைசியானதும் மகா பெரியதுமான ஒரு உபத்திரவத்திற்குள் மூழ்கடிக்க காத்திருக்கிறான். மனிதனுக்குள் புயல் போல் பொங்கி எழும் உணர்ச்சிகளை அடக்கி கட்டுப்படுத்தும் வேலையை இப்பொழுது தேவதூதர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே மனிதர்களிடையே எல்லாவிதமான கலகங்களும் கட்டவிழ்க்கப்பட்டுவிடும். ஆகவே அந்த காலத்தில் எருசலேமிற்கு ஏற்பட்ட அழிவை விட பயங்கரமான அழிவு உலகம் முழுவதற்கும் ஏற்படும். அன்று எகிப்து நாட்டையே துக்கத்தில் ஆழ்த்தும்படி அதன் தலைப்பிள்ளைகள் அனைவரையும் அழித்து போட தேவையானது ஒரே ஒரு தேவதூதன் தான். அன்று தாவீது இறைவன் கோபப்படும்படி ஜனங்களை கணக்கெடுத்த போது அந்த பாவத்திற்காக தண்டிக்கும்படி இஸ்ரவேலில் பெரிய அழிவை உண்டாக்கியது ஒரே ஒரு தேவதூதன் தான். இறைவன் கட்டளையிடும் போது இப்படிப்பட்ட பெரும் அழிவுகளை உண்டாக்கும் வல்லமை பரிசுத்த தேவ தூதர்களுக்கு உண்டு. அதே போல் இறைவன் மட்டும் அனுமதிப்பாரானால் பிசாசுகளும், அதாவது விழுந்து போன தூதர்களும் இதே போன்ற அழிவு வேலையை செய்ய முடியும். எங்கும் பாழ்கடிப்பை உண்டாக்கும்படி தேவ அனுமதிக்காக பிசாசுகள் இப்பொழுதே காத்து கொண்டுதான் இருக்கின்றன. மேற்படி பிசாசுகளின் அழிவு செயலால் உலகம் முழுவதும் இயற்கையின் சீரழிவுகள், மனிதர்களிடையே கலகம், இரத்தம் சிந்துதல் ஆகிய பயங்கரங்கள் நிறைந்திருக்கும். இறைவனது பிரமாணத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகள் தாம் இந்த அழிவிற்கும் தண்டனைக்கும் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுவார்கள். கடைசியாக கொடுக்கப்பட்ட வல்லமையான எச்சரிப்பினால் பலர் மனந்திருந்துவிட்டனர். இது சாத்தானின் பிள்ளைகளை மூர்க்கமடைய செய்யும். அப்படி மனம் திரும்பிய பிள்ளைகள் மேல் அவர்களது கோபம் கணம் போல் மூண்டெறியும். அவர்களை வெறுத்து உபத்திரவப்படுத்தும் ஆவியை சாத்தான் தனது பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் அதிகமாக ஊட்டி விடுவான். இறைவனது ஆவியானவர் இறுதியில் யூதா தேசத்தின் மத்தியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் அதை ஆசாரியர்களும் சரி சாதாரண ஜனங்களும் சரி அறியாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் அப்பொழுது சாத்தானின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தார்கள்.
மோசமான பயங்கரமான வெறி உணர்ச்சிகள் அவர்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் தங்களை இறைவனுக்கு சொந்தமான விசேஷித்த ஜனமாகவே கருதி கொண்டிருந்தனர். ஆகவே எருசலேமில் இருந்த ஆலயத்தில் செய்யப்பட்டு வந்த ஊழியங்கள் தொடர்ந்தன. தீட்டுப்பட்டு போயிருந்த அதன் பலிபீடங்களில் பலிகள் இடப்பட்டு வந்தன. இவற்றுக்கும் மேலாக தேவகுமாரனின் இரத்தத்தை சிந்தினது மட்டுமின்றி அவருடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்களின் இரத்தத்தையும் சிந்தினர். இதில் தீவிரமாயிருந்த ஜனங்கள் மேல் இறைவன் நாமத்தால் தினமும் ஆசீர்வாதங்கள் உரைக்கப்பட்டன. அதுபோலவே பரலோக ஆசரிப்பு கூடார ஊழியம் முடிந்ததும் இவ்வுலகின் மேல் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அது முடிவான நியாய தீர்ப்பாகவும் அழிவுக்குரிய நியாய தீர்ப்பாகவும் இருக்கும். அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது அதை குறித்து இவ்வுலகத்தார் அறிய மாட்டார்கள். ஆகவே தேவ ஆவி தங்களிடம் இருந்து எடுக்கப்பட்டு விட்ட நிலையிலும் இவ்வுலகத்தார் தங்கள் தங்கள் மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தீமையின் பிரபுவானவன் இந்த ஜனங்கள் மேல் தன் ஆவியை ஊற்றி இவர்கள் தங்கள் மார்க்கங்களில் இன்னும் அதிக துடிப்போடு செயல்பட உதவுவான். இவர்கள் மூலம் தனது தீய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முனைவான். இவர்களது செயல்கள் எல்லாம் இறைவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் போல இவர்களை காட்டுவனவாக இருக்கும். பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த விஷயம் கிறிஸ்தவ உலகமெங்கும் விவாதத்திற்குரிய விஷயமாக ஆகும்போது மத தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பை கட்டாயமாக்கும் போது ஜனங்களிலே சிறு கூட்டத்தினராகிய ஒரு சாரார் இது விஷயத்தில் உலகத்தோடு ஒத்துப்போக மறுக்கும் போது அவர்களை உலகமே ஒட்டுமொத்தமாக சபிக்கும். சபை நிர்ணயித்த காரியத்தை அரசாங்கம் விதிக்கும் சட்டத்தை எதிர்க்கிறவர்களை சும்மா விட்டுவிடக்கூடாது என்றும் அப்படி விட்டுவிட்டால் உலகம் முழுவதும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் குழப்பத்தில் மூழ்கிவிடக்கூடிய அபாயம் நேரிடும் என்றும் ஆகவே உலகம் அழியாமல் காக்கப்படும்படியாக இந்த சிறு கூட்டத்தார் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்றும் வலியுறுத்தப்படும். இதே வாதம்தான் ஜனங்களின் அதிகாரிகளினாலே கிறிஸ்துவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று தீய சிந்தை கொண்ட காய்பா அன்று காரணம் காட்டி பேசினான். யோவான் 11:50. அப்பொழுது போலவே இப்பொழுதும் இந்த வாதம் தீர்க்கமானதாக இருக்கும். முடிவிலே 4 பிரமாணம் உரைக்கும் ஓய்வு நாளை உயர்த்தி பிடிக்கிறவர்களுக்கு எதிராக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். உலகத்தோடு சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பை ஏற்றுக்கொள்ளாத எவரும் கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் என்றும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இவர்களை காண்கிறவர்கள் கண்ட இடத்திலே கொன்றுவிட வேண்டும் என்றும் அந்த கட்டளை கூறும். இப்படியாக நியாயப்பிரமாணங்களை முழுமையாக கடைபிடிப்போருக்கு எதிராக ஐரோப்பாவின் கத்தோலிக்கர்களும் அமெரிக்க நாட்டின் புராட்டஸ்டாண்டுகளும் ஒன்றுபட்டு செயல்படுவர். இதன் பிறகு இறைவனுடைய ஜனங்கள் தீர்க்கதரிசிகளால் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று கூறப்பட்ட காலமாகிய துன்பமும் துயரமுமான காலத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் குறித்து எரேமியா 30:5-7 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை, முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறது என்ன, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசாவின் கைகளுக்கு தன்னை தப்புவிக்கும்படி ஆதியாகமம் 32:24-30. ஜெபத்திலே போராடின யாக்கோபின் சஞ்சலமான இரவானது இந்த உபத்திரவ காலத்தில் இறைவனுடைய பிள்ளைகளின் அனுபவத்தை விவரிக்கிறது. ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய தகப்பனின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றிக் கொண்டதினாலே ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை கொன்றுவிடப் போவதாக மிரட்டினான். அதனால் யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடிப்போனான். பல வருடங்கள் புறதேசத்தில் இருந்துவிட்டு இறைவனின் கட்டளைப்படி அவன் தனது மனைவிகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகளோடு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பினான். தேசத்தின் எல்லையை நெருங்கிய போது ஏசா யுத்தத்திற்கு ஆயத்தமான மனிதர்களோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் தகவல் எட்டியது. தனக்கு இழைக்கப்பட்ட தீமைக்கு பழிவாங்கத்தான் ஏசா வருகிறான் என்று அறிந்த யாக்கோபு பயத்தால் மிகவும் நடுங்கி போனான். யாக்கோபுவின் கூட்டத்தில் ஆயுதம் ஏந்தி சண்டை போடத்தக்கவர் யாரும் இல்லை. ஆகவே யாக்கோபின் கூட்டத்தார் காப்பாற்றுவார் யாருமின்றி கொடூரமாக வெட்டி கொள்ளப்படுவது நிச்சயம் என்றாயிற்று. ஒட்டுமொத்தமாக அழியப்போகிறோம் என்கிற சஞ்சலம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இதற்கெல்லாம் காரணம் தனது சகோதரனுக்கு எதிராக தான் செய்த பாவமே என்கிற உணர்வும் அதற்காக வருந்திய வருத்தமும் யாக்கோபின் இதயத்தை அழுத்தி நசுக்கின. இறைவன் இரக்கம் காட்டி இடைப்பட்டால் ஒழிய வேறு நம்பிக்கைக்கே இடமில்லை. தனது பாதுகாப்பிற்காக தான் இப்பொழுது செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று ஜபம் செய்வதுதான் என்பதை யாக்கோபு உணர்ந்து கொண்டான்.
அதே சமயத்தில் தனது சகோதரனுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு தன்னால் என்னென்ன பிராயசித்தம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்தான். அதோடு மட்டுமின்றி ஒருவேளை தாக்கப்படுவதை தடுக்க முடியாது என்கிற சூழ்நிலை வருமானால் உயிர் தப்ப என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளையும் செய்தான். அவைகளை செய்த பின்னர் தான் ஜபத்திலே அவன் இறைவனோடு போராடினான். உபத்திரவ காலம் நெருங்கி வரும்போது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களும் இப்படித்தான் செய்ய வேண்டும். அவர்கள் தாங்கள் உண்மையும் உத்தமமும் ஆனவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதோடு அவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வராமல் தடுக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளையும் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்த பின்னர் அதையும் மீறி வர இருக்கிற உபத்திரவத்தால் தாங்கள் வீழ்ந்து விடாதபடி காக்கும் கிருபைக்காக இடைவிடாது ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். தனது சஞ்சலங்களை தன்னுடைய குடும்பத்தார் அறிந்து கொள்ள வேண்டாம் என்று எண்ணிய யாக்கோபு அவர்களை அனுப்பிவிட்டு தனிமையாக இருந்து இறைவனிடம் தனது வேண்டுதல்களை வைக்கிறான். தனது பாவத்தை அறிக்கையிடுகிறான். தன் மீது இதுகாரும் இரக்கம் பாராட்டி வந்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறான். மிகுந்த மனத்தாழ்மையோடு இறைவனுக்கு முன்னதாக நின்று அவர் தமது பிதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் பெத்தேலில் ராதரிசனத்திலும் தான் வெளி தேசங்களில் இருந்த சமயங்களில் அவர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நினைவுபடுத்தி அவற்றின்படி அவர் தனக்கு செய்ய வேண்டும் என்றும் வேண்டினான். அவனது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நெருக்கடி வந்துவிட்டதே, எல்லாம் மோசம் போய்விடும் என்கிற நிலை ஆகிவிட்டதே. அந்த இருளிலும் அந்த தனிமையிலும் இருந்து அவன் தொடர்ந்து இறைவனுக்கு முன் தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் தோள் மீது ஒரு கை தொட்டது. யாரோ ஒரு எதிரி தன்னை கொல்ல வந்திருப்பதாக யாக்கோபு எண்ணிக்கொண்டான். மிகவும் பயந்து போனவனாக தனது முழு பலத்தோடு தன்னை தாக்க வந்தவரோடு போராடினான். இரவு முழுவதும் போராடி பொழுது விடிய தொடங்கியதும் அந்த நபர் தான் சாதாரண மனிதன் அல்ல என்பதை யாக்கோபிற்கு வெளிப்படுத்தினார். அவர் யாக்கோபை தொட்டதுமே வலிமையான உடலை உடைய யாக்கோபு கை கால் விளங்காதவனை போல் தொய்ந்து விழுந்தான். வேறு எதுவும் செய்ய முடியாதவனாக இனம் புரியாதிருந்த அந்த எதிரியின் கழுத்தை கட்டி கொண்டு கெஞ்சி அழத் தொடங்கினான். ஏனென்றால் தான் போராடிய நபர் வேறு யாரும் அல்ல, தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இறைவனே அவர் என்பதை யாக்கோபு இப்பொழுது அறிந்து கொண்டான். இப்பொழுது உடல் வலுவிழந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த நிலையிலும் அவன் தனது குறிகோளை மறந்து விடவில்லை. எவ்வளவோ காலமாக தனது பாவத்தை குறித்து உள்ளத்தில் கலக்கமும் மனதில் பெரும் உறுத்துதலும் இதயத்தில் வேதனையும் அனுபவித்து கொண்டிருந்த போதும் இப்பொழுது தான் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கிற உத்தரவாதம் மட்டுமே அவனுக்கு தேவை. யாக்கோபை வந்து சந்தித்த அந்த தேவ மனிதர் அவனிடம் விடை பெற்றுக் கொள்வார் போல தோன்றியது. ஆனால் யாக்கோபு அவரை கெட்டியாக பிடித்து கொண்டு தன்னை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சினான். அந்த நபர் நான் போகும்படி என்னை விட்டுவிடு, பொழுது விடிந்து கொண்டிருக்கிறதே என்று வற்புறுத்தினார். ஆனால் நமது முற்பிதாவாகிய யாக்கோபோ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டான். இதில் யாக்கோபு காட்டிய நம்பிக்கையும் உறுதியும் விடாமுயற்சியும் தான் எப்படி வெளிப்படுகின்றன. யாக்கோபின் இந்த வேண்டுதலில் கொஞ்சமேனும் தன்னை குறித்த பெருமையோ பெருமிதமோ கலந்திருக்குமானால் அவன் ஒரே நொடியில் அழிக்கப்பட்டு போயிருப்பான். ஆனால் அதில் கலந்திருந்தது நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பு மட்டுமே. அந்த நம்பிக்கை தாங்கள் தகுதியே இல்லாதவர்கள், பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் மனிதர்கள் தங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இறைவனின் இரக்கத்தின் மேல் வைக்கும் நம்பிக்கையே ஆகும். அவன் இறைவனோடு போராடி மேற்கொண்டான் என்கிறது வேதாகமம் ஓசியா 12:4. பாவங்களும் தவறுகளும் செய்யக்கூடியவனாய் மரித்து மறைந்து போகக்கூடியவனாய் இருந்த யாக்கோபு தன்னை தாழ்த்தி மனந்திரும்பி சரணாகதி அடைந்ததன் மூலமாக பரலோகத்தில் உன்னதமானவரோடு போராடி வென்றான். பாவியாக இருந்தாலும் தன்னுடைய நடுங்கும் கரங்களால் இறைவனது வாக்கு தத்தங்களை யாக்கோபு பிடித்து கொண்டு கர்ணே வேண்டி நின்றபோது வரம்பற்ற அன்பை உடைய இறைவனால் மறுக்க முடியாது போயிற்று. அவனுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கும்படியும் அவனது உதாரணத்தை பின்பற்ற மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இறைவன் அவனது பெயரை மாற்றினார். பாவத்தை நினைவூட்டும் பெயரான அதாவது யாக்கோபு என்பது மாற்றப்பட்டது. இவ்வாறாக யாக்கோபு இறைவனோடு ஒப்புரவு அடைவான் என்கிற நிச்சயத்தை அவனுக்கு தந்தது. அவன் இப்போது தனது சகோதரனுடைய கோபத்தை குறித்து பயப்படவில்லை. ஏனென்றால் இப்பொழுது இறைவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார். சாத்தான் இறைவனின் தேவதூதர்களுக்கு முன்பாக யாக்கோபை குற்றம் சாட்டினான். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனை அழித்து போட்டு விடுவதற்கு தனக்கு உரிமை உண்டு என்று கூறினான். ஆகவே தான் அவன் யாக்கோபுக்கு எதிராக படை ஒன்றை நடத்தி செல்ல ஏசாவை ஏவி விட்டான்.
நமது முற்பிதா அந்த நீண்ட இரவு முழுவதுமாக போராடி கொண்டிருந்த போது சாத்தான் அவனுக்குள் ஒரு கடுமையான குற்ற உணர்வை ஏற்படுத்தவும் அதன் மூலமாக இறைவன் அவனது பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்று கூறி அவனை அதரியப்படுத்தவும் அப்படி அதரியப்படுத்துவதன் மூலமாக இறைவனை அவன் பற்றி பிடித்திருந்த பிடி தளர்ந்து போகும்படி செய்யவும் முயன்றான். யாக்கோபு கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்துவிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் பரலோகத்திலிருந்து உதவி வந்தால் ஒழிய தான் அழிந்து போவது நிச்சயம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தான் செய்த பெரிய பாவத்தை குறித்து மெய்யாகவே மன வருத்தப்பட்டான். தனக்கு இரக்கம் காட்டி தனது பாவத்தை மன்னிக்கும்படி இறைவனிடம் விண்ணப்பித்தான். இந்த விண்ணப்பத்தை இறைவன் கேட்கப் போவதில்லை என்று கூறி அவனை அதரியப்படுத்த சாத்தான் எவ்வளவு முயன்ற போதும் மன்னிப்பை பெற்றே தீர்வது என்கிற தனது நோக்கத்தை விட்டுவிட மறுத்த யாக்கோபு இறைவனை கெட்டியாக பிடித்து கொண்டு ஆழ்ந்த வேதனையின் அழுகையோடு தனது விண்ணப்பத்தை அவர் முன் வைத்தபடியே இருந்தான். ஆகவே அவனது விண்ணப்பத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக ஆயிற்று. சாத்தான் யாக்கோபுக்கு எதிராக ஏசாவை தூண்டிவிட்டது போலவே உபத்திரவ காலத்தில் இறைவனுடைய ஜனங்களுக்கு எதிராக அக்கிரமக்காரர்களை தூண்டிவிடுவான். யாக்கோபை குற்றப்படுத்தி பேசினது போலவே இறைவனது ஜனங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அழுத்தி கூறுவான். அவனுடைய கணக்குப்படி இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாருமே அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அவனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மட்டும் இந்த பூமியில் இல்லாதபடி அகற்றி போட்டுவிட்டால் அவனுடைய வெற்றி முழுமையானதாக ஆகிவிடும். பரிசுத்த தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாத்து நிற்பதை அவன் காண்கிறான். ஆனால் அவர்கள் அனைவரும் முத்திரை வைக்கப்பட்ட பரிசுத்தர்கள் என்பதும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்களது அதாவது நித்தியத்திற்காக பெயர்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதும் அவனுக்கு தெரியாது. அவன்தான் அவர்களை பாவம் செய்யும்படி தூண்டிவிட்டவன் என்பதால் அவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு மிகவும் துல்லியமாக தெரியும். அந்த பாவங்களை இறைவனுக்கு முன்பாக மிகவும் பெரிதுபடுத்தி காட்டி அவர்களும் தன்னை போலவே பாவம் செய்தவர்கள்தான் என்பதால் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இறைவன் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வற்புறுத்துவான். அவ்வாறு இறைவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாரானால் அதே சமயத்தில் அவனையும் அவனுடைய தூதர்களை மன்னிக்காமல் அழித்து போடுவாரானால் இறைவன் நீதி உள்ளவராக இருக்க முடியாது என்று வாதாடுவான். அவர்கள் தன்னாலே பிடிக்கப்பட்ட வேட்டைகள் என்றும் ஆகவே அவர்களை அழிக்கும்படி அவர்களை தன்னுடைய கரங்களில் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்பான். சாத்தான் இறைவனது பிள்ளைகளின் பாவங்களை குறித்து குற்றம் சாட்டி அவர்களை ரட்சித்தது அநீதியான செயல் என்றும் வாதாடுகிறவனாக இருக்கிறான். அவர்கள் முன்பு பாவம் செய்திருந்தாலும் இப்போது அவர்களுக்கு இறைவன் மேல் உள்ள நம்பிக்கை, இப்பொழுது அவர்களது விசுவாசம், இப்போது அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பதில் காட்டும் உறுதி ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் இரட்சிப்பிற்கு உரியவர்கள் என்பதை இறைவன் சாத்தானை கொண்டே நிரூபித்து காட்ட விரும்புகிறார். ஆகவே மேற்படி காரியங்களில் அவர்களை கடுமையாக சோதிக்கும்படி அவர் சாத்தானை அனுமதிக்கிறார். அப்போது சாத்தான் அவர்களுக்கு அவர்களின் பழைய பாவங்களை எல்லாம் நினைப்பூட்டுகிறான். அவர்கள் தங்களது பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அதில் நல்லது என்பது சிறிதும் இல்லை என்று காண்கிறார்கள். தங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் இப்படி உணர்வதை சாத்தான் தனக்கு சாதகமாக்கி கொள்ள பார்க்கிறான். அவர்களது பாவக்கரையில் ஒருபோதும் கழுவப்பட முடியாது என்றும் ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படுவது என்பது நடக்கவே முடியாத காரியம் என்றும் கூறி அவர்களை கலங்க பண்ண முயல்கிறான். இப்படியாக இறைவன் தங்களை ரட்சிக்க மாட்டார் என்று அவர்களை எண்ணும்படி செய்து இறைவனை விட்டு பிரிக்கவும் தன்னுடைய பாவ தூண்டுதல்களுக்கு மேலும் உட்பட வைக்கவும் முயல்கிறான். இறைவனுடைய மக்களை அவர்களது எதிரிகள் சுற்றி வளைத்து அவர்களை அழித்து போடுவதற்கு காத்திருக்கும் போது அவர்கள் பயப்படும் பயமானது தங்களது மரணத்தை குறித்ததாக இருக்காது. சத்தியத்தின் நிமித்தம் அவர்கள் மறிக்க ஆயத்தம்தான். தாங்கள் மறிக்கும் முன் தாங்கள் மனந்திருந்தி விட்டுவிடாத பாவம் ஏதேனும் தங்களிடம் இருக்குமோ, அப்படி தங்களிடம் இருக்கிற ஏதாவது ஒரு பாவத்தின் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன், வெளிப்படுத்தல் 3:10 என்கிற வாக்கு தத்தம் தம்மில் இன்னும் நிறைவேறாமல் இருக்குமோ என்கிற பயம்தான் அவர்களை கவ்விக்கொண்டிருக்கும். தாங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கிற நிச்சயம் மட்டும் அவர்களுக்கு இருக்குமானால் மரணத்தை குறித்தோ சித்திரவதை செய்யப்படுவதை குறித்தோ அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். அப்படியின்றி அவர்களிடம் உள்ள ஏதோ ஒரு பாவ குணத்திற்கு தண்டனையாகவே தான் இந்த மரணமும் இந்த சித்திரவதையும் வந்தது எனில் இறைவனின் பரிசுத்த நாமம் தங்களால் கலங்கப்பட்டு விடுமே என்பதுதான் அவர்களது கவலையாக இருக்கும்.
தேவ பிள்ளைகள் எந்த பக்கம் சென்றாலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடுமை செய்ய திட்டமிடுதல் பற்றி கேள்விப்படவும் இறைவனுக்கு எதிரான கலக நடவடிக்கைகள் மும்முரமாக இருப்பதை பார்க்கவும் செய்வார்கள். இந்த தேவ விரோத செயல்களை தடுத்து நிறுத்த முடியாதா? அக்கிரமக்காரர்களின் அக்கிரம செயல்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாதா என்று ஒரு தீவிர ஆசையும் ஆத்மாவை குறித்த பாரமும் அவர்களுக்குள்ளே உண்டாகும். இறைவனுக்கு எதிராக கலக நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும்படி இறைவனிடம் வேண்டுவார்கள். அதே சமயத்தில் இந்த தீமையின் அலைகளை தடுத்து நிறுத்தவும் பின்னுக்கு தள்ளவும் தாங்கள் சக்தியற்றவர்களாக இருப்பதற்காக தங்களையே நொந்து கொள்ளவும் செய்வார்கள். தங்களது திறமைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் ஊழியத்தில் முழுமையாக பயன்படுத்தி அவரது கிருபையால் வல்லமைக்கு மேல் வல்லமையை பெற்று கொண்டிருந்தால் சாத்தானின் சேனைகள் தங்களுக்கு எதிராக எவ்வளவு ஓங்கி செயல்பட்டு கொண்டிருக்க முடியாதே என்றும் அவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் பழைய பாவங்கள் பலவற்றிலிருந்து விடுதலை பெற இறைவன் தங்களுக்கு உதவி செய்திருப்பதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு முன்பாக தங்களது ஆத்மாவை தாழ்த்துவார்கள். தாழ்த்தி அவன் என் பலனை பற்றி கொண்டு ஒப்புரவாவான் என்கிற வாக்கு தத்தம் தங்களில் நிறைவேற வேண்டுதல் செய்வார்கள். தங்களுடைய ஜபத்திற்காக பதில் உடனே வரவில்லை என்பதனால் அவர்களுடைய விசுவாசம் குலைந்து போவதில்லை. மிக மிக கடுமையான சஞ்சலம், பயம், துயரம் ஆகியவற்றால் அவதிப்பட்ட போதிலும் இறைவனிடம் தங்களது வேண்டுதல்களை ஏறெடுப்பதை அவர்கள் நிறுத்திவிடவே மாட்டார்கள். யாக்கோபு தன்னோடு போராடிய தூதனை கட்டி பிடித்து கொண்டது போலவே இவர்களும் கூட இறைவனின் மேலான வல்லமையை கட்டி பிடித்துக் கொள்வார்கள். அவர்களது ஆத்ம மொழியானது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை என்பதாகவே ஒலித்து கொண்டிருக்கும். யாக்கோபு தனது சகோதரனின் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பாவத்தை குறித்த செயலில் ஏற்கனவே மனம் திரும்பாதவனாய் இருந்திருந்தால் இறைவன் அவனுடைய ஜபத்தை கேட்கவோ கேட்டு இரக்கம் கொண்டு அவனது உயிரை பாதுகாத்திருக்கவோ மாட்டார். அதுபோலவே உபத்திரவ காலம் வரும்போது அவர்களிடத்தில் மனம் திரும்பாத பாவங்கள் இருந்து அவர்கள் பயத்தாலும் சஞ்சலத்தாலும் வாதிக்கப்படுகின்ற போது அந்த பாவங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்குமானால் தேவ பிள்ளைகள் மடங்கடிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த பாவங்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கும் ஊடாக நின்று அவர்களை பதற செய்து அவர்களது விசுவாசத்தை மாற்றி போட்டு விடுதலையை வேண்டி இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு விண்ணப்பம் செய்ய முடியாதபடி தடுத்துவிடும். ஆனால் இந்த நிலை கடைசி காலத்தின் முடிவில் உள்ள இறைவனுடைய ஜனங்களுக்கு வராது. இரட்சிப்பிற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என்கிற ஆழ்ந்த உணர்வு ஒரு பக்கம் இருப்பினும் மறைத்து வைக்கப்பட்ட மனம் திரும்பாத பாவங்கள் அவர்களிடம் இருக்காது. அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் முன்னதாகவே விசாரிக்கப்பட்டு மனம் திரும்பியதால் நீக்கி போடப்பட்டு விட்டன. அவைகளை அவர்கள் இப்போது நினைவுக்கும் கொண்டு வர இயலாது. சிறு சிறு விஷயங்களில் தாங்கள் நேர்மையின்றி நடப்பதை குறித்து இறைவன் கவலைப்பட மாட்டார் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களை நம்ப செய்தது சாத்தானே. ஆனால் யாக்கோபின் விஷயத்தில் இறைவன் நடந்து கொண்ட விதமானது அவர் எந்த அளவு தீமையையும் அனுமதிக்கவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார் என்பதை காண்பிக்கிறது. யார் யார் தங்களிடம் உள்ள எந்த ஒரு பாவத்தையும் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லியோ மறைத்தோ வைத்திருந்து அந்த பாவம் அறிக்கையிடப்படாமலும் மன்னிக்கப்படாமலும் இருந்து பரலோகத்தின் புத்தகத்தில் அப்படி இருக்கும்படி விட்டிருக்கிறார்களோ அவர்கள் சாத்தானால் மேற்கொள்ளப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு சிறப்பான பதவியில் இருந்தார்களோ அந்த அளவிற்கு இறைவனின் பார்வையில் அவர்களது காரியமானது மோசமானதாக இருக்கும். அந்த அளவிற்கு சாத்தானுக்கு துணை போகிறவர்களுமாய் இருப்பார்கள். கர்த்தரின் நாளுக்கென்று செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தத்தை ஆகிலும் செய்ய அவர்கள் தாமதம் செய்வார்களானால் அதை உபத்திரவ காலத்திலோ அதற்கு பிந்திய எந்த ஒரு காலத்திலுமோ சரி செய்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை நம்பிக்கையே அற்ற நிலைமை. யார் யார் தங்களை கிறிஸ்தவர்களைப் போல காட்டிக்கொண்டிருந்து அந்த இறுதியானதும் பயங்கரமானதுமாகிய யுத்தத்திற்கு ஆயத்தமின்றி வந்து நிற்கிறார்களோ அவர்கள் தாங்கள் அடைகிற சஞ்சலத்திலே எரியும் அக்கினியின் வேதனை நிறைந்த வார்த்தைகளால் தங்களது பாவத்தை அறிக்கையிடுவார்கள். இந்த பாவ அறிக்கைகள் ஏசாவும் யூதாசும் செய்த பாவ அறிக்கைகளை போன்றவையே. இவைகளை செய்கிறவர்கள் தாங்கள் செய்த பாவத்தினால் தங்களுக்கு ஏற்பட்ட வேதனையினால்தான் புலம்புகிறார்களே ஒழிய பாவம் செய்து விட்டோமே என்கிற வருத்தத்தினால் அல்ல. தீமைக்காக துக்கப்படுவதும் தீமையை வெறுப்பது என்பதும் அவர்களிடம் இல்லை. தண்டிக்கப்பட்டு விடுவோமே என்கிற பயத்தினால்தான் தாங்கள் செய்தது பாவம் என்று ஒத்துக்கொள்கிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனால் நியாயத்தீர்ப்பின் தண்டனை இனி இல்லை என்கிற நிலை வருமானால் அன்று பார்வோன் செய்தது போல இவர்கள் மறுபடியும் பரலோகத்தை எதிர்த்தே நிற்பார்கள்.
யாக்கோபின் சரித்திரம் இன்னொரு உண்மைக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது பாவத்திற்குள்ளாக நடந்து சென்றதற்கு காரணமானது ஏமாற்றப்பட்டது, தூண்டிவிடப்பட்டது, துரோகம் செய்யப்பட்டது என்று எதுவாக இருந்தாலும் சரி, உண்மையான மனந்திரும்புதலோடு தன்னிடம் வருகின்ற எவரையும் இறைவன் புறம்பே தள்ள விடுவதில்லை என்பதே அந்த உண்மை. இப்படி மனந்திரும்பி வருகிறவர்களை அழித்து போடும்படி சாத்தான் முயலும் அதே வேளையில் இறைவன் தமது பரிசுத்த தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்தவும் அபாய வேளைகளில் பாதுகாக்கவும் செய்கிறார். சாத்தானுடைய தாக்குதல்கள் கடுமையாகவும் முனைப்பாகவும் இருக்கலாம், அவனது வஞ்சகங்கள் பயங்கரமானவையாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய கண்கள் அவரது ஜனங்கள் மேலேயே நோக்கமாயிருக்கின்றன. அவர்களது வேதனை பெரிது. இறைவன் அனுமதிக்கும் உலையின் தீச்சுவாலைகள் அவர்களை பட்சித்து விடுவதை போல இருக்கின்றன. ஆனால் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற இறைவன் இறுதியில் அவர்களை தீயில் புடமிட்ட பொன்னாக ஆக்குவார். இறைவனுடைய ஜனங்கள் பிரகாசமாகவும் வளமாகவும் இருந்தால் இறைவன் அவர்கள் மேல் அதிகமாக அன்பு பாராட்டி அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்றும், அவர்கள் கடுமையான சோதனைக்குள் இருந்தால் இறைவன் அவர்களை புறக்கணித்து அவர்களை வெறுக்கிறார் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. இறைவனுடைய அன்பு எப்போதுமே நிலையானதாயும் மென்மையானதாயுமே இருக்கிறது. அவ்வாறாயின் அவர்கள் ஏன் கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள் எனில், கிறிஸ்துவின் சாயலை பூரணமாக அவர்களிடத்தில் உண்டு பண்ணும்படி அவர்களது மாமிச குணங்களை உலைத்தீயில் வைத்து பொசுக்கி அழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கிற வருத்தமும் சஞ்சலமுமான இக்கட்டு காலத்தில் நாம் நிலைநிற்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். அது உரசினால் தேய்ந்து போகாததாகவும், தாமதப்பட்டால் சலித்து போகாததாகவும், பசியினால் வாடி போகாததாகவும் இருக்க வேண்டும். எவ்வளவு கடுமையாகவே நிற்கப்பட்டாலும் மயக்கமடைந்து விடாதபடி விசுவாசமாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆயத்தம் செய்து கொள்வதற்காகவே அனைவருக்கும் ஒரு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிலை நிற்க முடிந்ததற்கு காரணம், இறைவன் என்னை கைவிட்டு விடமாட்டார் என்கிற விசுவாசத்தில் அவன் நிச்சயமான தீர்மானம் எடுத்தவனாகவும் அதிலே விட்டு கொடுத்து விடாதவனாகவும் இருந்ததுதான். இறைவா, என்னை கைவிட்டு விடாதீர் என்கிற ஜபமானது இடைவிடாத ஜபமாக இருக்குமானால் அது வெற்றி பெற தவறாது என்பதற்கு யாக்கோபு பெற்ற வெற்றி ஒரு உதாரணமாகும். யாக்கோபை போலவே உண்மையான மனந்திரும்புதல் உள்ளவர்களாயும் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாயும் இறைவனது வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாயும் உள்ள அனைவரும் யாக்கோபை போலவே வெற்றி பெறுவார்கள். சுயத்தை மறுக்க விரும்பாதவர்கள், இறைவனுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை குறித்து வேதனைப்பட முடியாதவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்திற்காக உண்மையாகவே தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திராதவர்கள் யாக்கோபு பெற்ற வெற்றியை பெறமாட்டார்கள். இறைவனோடு போராடுதல் அப்படியென்றால் என்ன என்பதை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? மிகவும் கொஞ்சமே. விவரிக்கவே இயலாத சஞ்சலம் அலை அலையாக வந்த போதும் நசித்து போகாத விசுவாசத்தோடு இறைவனின் வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு விண்ணப்பத்திலே தரித்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? மிகவும் கொஞ்சமே. தங்களது விசுவாசத்தை இன்றைக்கு நடைமுறையில் காட்டி வாழாதவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. சாத்தானின் வஞ்சகங்களிலும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திலும் அவர்கள் நிலைநிற்க முடியாது போய்விடும் என்பதே அந்த ஆபத்து. அப்படியே ஒருவேளை அவர்கள் நிலை நின்றாலும் கூட உபத்திரவ காலத்தில் அவர்கள் மற்றவர்களை விட அதிக சஞ்சலத்தையும் துயரையும் அனுபவிக்க வேண்டியது வரும். காரணம், இறைவனை நம்பியிருக்க அவர்கள் பழகவில்லை. முன்பே கற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டிய விசுவாச பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டதினால் இப்போது அதிக கடினமான சூழ்நிலையில் சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இறைவனுடைய வாக்கு தத்தங்களை நிரூபித்து பார்ப்பதன் மூலம் இறைவனை நேருக்கு நேர் பார்ப்பது போல அறிந்து கொள்ளலாம். அதற்குரிய காலம் இதுவே. உண்மையாகவும் உள்ளார்ந்த உணர்வோடும் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜபத்தையும் தேவ தூதர்கள் குறித்து வைக்கிறார்கள். நமக்கு விருப்பமான ஆசைகளை பூர்த்தி செய்து வைத்துக் கொள்வதற்கு நேரம் செலவிடுவதை விட இறைவனோடு நமது உறவை வளர்த்து கொள்வதற்காக நேரத்தை செலவிடுவதே மிகவும் அவசியம். இறைவனை மறந்தவர்களாய் அனுபவிக்கும் செல்வம், மதிப்பு, சுகம், நட்பு ஆகியவற்றையும் விட இறைவனோடு இருந்து அனுபவிக்கும் கொடிய வறுமை, கடும் தியாகம் ஆகியவைகளே மேலானவைகள். ஆகவே அப்படி இறைவனோடு இருக்கும்படி நாம் ஜபம் செய்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உலக பொருள்களிலேயே நாட்டம் கொண்டிருப்போமானால் நமது கவனத்தின் திசையை மாற்றும்படி நமக்கு விக்கிரகமாக இருக்கும் உலக பொருள்களாகிய நகைகள், வீடுகள், செழிப்பான நிலங்கள் ஆகியவற்றை நாம் இழக்கும்படி செய்து அதன் மூலம் நாம் இறைவனை குறித்து எண்ணி பார்க்கும்படி இறைவன் செய்வதும் உண்டு.
இளவயதுள்ள ஆண்களும் பெண்களும் இறைவனோடு தங்களுக்குள்ள ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும். இறைவன் ஆசீர்வதிக்க முடியாத எந்த ஒரு பாதையிலும் நடப்பதற்கு அவர்கள் திட்டமாக மறுத்துவிட வேண்டும். அப்போது அவர்கள் ஏமாந்து பாவத்திற்குள் விழமாட்டார்கள். இந்த உலகத்திற்கு வேண்டிய கடைசி எச்சரிப்பின் தேவதூதை கொண்டு செல்லும் ஊழியர்கள் தங்களது வழிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும் போது ஏனோதானோ வென்றோ அவசர அவசரமாகவோ சோம்பலான வகையிலோ ஜெபிக்கக்கூடாது. துடிப்பான விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்போது அவர்கள் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று யாக்கோபு கூறியது போலவே ஆதியாகமும் 32:30 பல இடங்களில் கூற முடியும். அப்போது அவர்கள் பரலோகத்தில் இறைவனோடும் மனிதனோடும் போராடி வெல்லும் சக்தி படைத்த பிரபுக்கள் ஆவார்கள். இதுவரைக்கும் சம்பவித்திராத உபத்திரவ காலம் சீக்கிரமே நமக்கு வரவிருக்கிறது. அதை நாம் எதிர்நோக்குவதற்கு இதுவரை பெற்றிராத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அநேகர் அதை குறித்து அசட்டையாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக உண்மையிலேயே துன்பத்தை அனுபவிப்பதை விட அந்த துன்பத்தை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதிக துன்பமாக இருக்கும். ஆனால் நமக்கு வர காத்திருக்கும் இக்கட்டு இது போன்றதல்ல. அந்த இக்கட்டை எவ்வளவு தெளிவாக விளக்கி கூறினாலும் அதன் கடுமையை முழுவதுமாக விளக்க முடியாது. இந்த சோதனை காலத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவும் இறைவனுக்கு முன்பு தனித்தனியாகவும் தத்தமக்காகவுமே நிற்க வேண்டும். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்றே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியல் 14:20 நமது பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரணம் செய்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக ஆகிவிட பிரயத்தனப்பட வேண்டும். நினைக்கிற ஒரு நினைப்பினால் கூட பாவம் செய்யும்படி நமது இரட்சகரை தூண்டிவிட சாத்தானுக்கு இயலவில்லை. மனித இதயத்திலே தவறான ஆசை ஏதேனும் ஒன்று எங்காவது இருக்குமானால் அங்கே அம்மனிதனை பற்றி பிடிப்பதற்கு சாத்தானுக்கு இடம் கிடைத்து விடுகிறது. பிறகு அவ்வாசையை நிறைவேற்றுவதற்கு வழிகளை காண்பிப்பதன் மூலம் சாத்தான் தனது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் கிறிஸ்துவிடம் அப்படிப்பட்ட தவறான ஆசை எதுவுமே இருந்ததில்லை. ஆகவே தான் அவர் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று குறிப்பிட்டார். யோவான் 14:30 தேவ குமாரனிடத்தில் சாத்தானுக்கு பிடி கிடைக்கும்படி ஒன்றுமே இருக்கவில்லை. ஆகவே தான் அவர் மேல் அவனுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. தமது பிதாவின் பிரமாணங்களின்படியே தாம் நடக்க வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருந்தது. மற்றபடி சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும்படி அவரிடத்தில் தவறான ஆசை எதுவுமே இல்லை. உபத்திரவ காலத்தில் நிலை நிற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பக்குவத்திற்கு வந்தாக வேண்டும். நமக்கு பாவ நிவாரணம் உண்டாகும்படி கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை விசுவாசித்து அதன் மூலம் நமக்குள் உள்ள பாவத்தை நம்மை விட்டு பிரித்தெடுத்து போடுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இந்த வாழ்க்கை தான். மேன்மை மிகுந்த நமது இரட்சகர் நம்மை அவரோடு இணைத்து கொள்ளும்படி நம்மை அழைக்கிறார். நம்முடைய பலவீனம் அவருடைய பலத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நமது அறியாமை அவரது ஞானத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய தகுதியின்மை அவருடைய தகுதிகளோடு இணைக்கப்பட வேண்டும். நாம் இருக்கிற சூழ்நிலை என்பது இறைவன் நம்மை இட்டு வைத்திருக்கும் ஒரு பள்ளிக்கூடமாகும். இந்த பள்ளியில் தான் கிறிஸ்துவிடம் இருந்த சாந்தம் பணிவு என்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் விரும்புகிற விதமாக வழிகள் திறந்துவிடப்பட்டால் அதில் நடப்பதற்கு நமக்கு எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தான். ஆனால் இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட வழிகளை திறந்து விடுவது இல்லை. அதற்கு பதில் எந்த வழியில் நடந்தால் நமது வாழ்வின் மெய்யான குறிக்கோள்கள் நிறைவேறுமோ அந்த வழிகளையே இறைவன் எப்போதும் திறந்து விடுகிறார். அந்த வழிகளில் நடப்பது நமது பொறுப்பு. அப்படி நடக்கும்போது நமது குணாதிசயங்களை தேவ சாயலில் மாற்றும்படிக்கு இறைவன் செய்து வைத்திருக்கும் ஏற்பாடுகளோடு ஒத்துழைப்பதும் நமது பொறுப்பு. இவற்றை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நமது கையில் தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை அலட்சியம் செய்கிறவர்களும் தள்ளி போடுகிறவர்களும் தங்களது ஆத்துமாக்களை மிகப்பெரிய ஆபத்துக்கு உட்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் தான் கண்ட தரிசனத்திலே பரலோகத்திலிருந்து ஐயோ என்று கூறிய ஒரு பெரும் சத்தத்தை கேட்டான். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 12:12. பரலோக சத்தம் ஐயோ என்று சொல்லும்படியாக இருக்கிற இந்த காட்சிகள் மிக பயங்கரமானவையே. காலம் கொஞ்சமாக இருக்கும்போது சாத்தானின் கோபம் அதிகமாகிறது. அப்போது அவன் செய்கிற வஞ்சகங்களும் அழிவுகளும் அதிகமாகின்றன. இப்படியே அதிகமாகி அவை உச்ச நிலையை அடையும் போது அதுவே உபத்திரவ காலம். சீக்கிரமே வானத்தில் இயற்கையாக உண்டாக முடியாத பயங்கரமான காட்சிகள் தோன்றும். அவை அற்புதங்களை செய்ய வல்ல பிசாசுகளின் சக்தியினால் உண்டான காட்சிகள். அந்த பிசாசுகளின் ஆவிகள் உலக மக்கள் அனைவரிடமும் உலக ராஜாக்கள் அனைவரிடமும் சென்று வஞ்சகத்தால் அவர்களை கட்டி பரலோக ராஜ்யத்திற்கு எதிராக சாத்தான் செய்யும் கடைசி கலகத்தில் சாத்தானோடு சேரும்படி அவர்களை வற்புறுத்தும். ஆளுவோரும் சரி ஆளப்படுவோரும் சரி ஒரே மாதிரியாக இந்த பிசாசுகளின் ஆவிகளால் ஏமாற்றப்படுவார்கள். பல நபர்கள் கிறிஸ்துவை போல் நடித்து கொண்டு கிளம்புவார்கள். அவர்கள் உலகின் இரட்சகருக்கு மட்டுமே உரிய உரிமையையும் துதியையும் தாங்களே பெற்றுக்கொள்ள முயல்வார்கள். அவர்கள் பல பெரிய குணமாக்கும் அற்புதங்களை செய்வார்கள். பரலோகத்திலிருந்து தங்களுக்கு புதிய வெளிச்சங்கள் வந்திருப்பதாக கூறுவார்கள். இப்படி அவர்கள் கூறும் வெளிச்சங்களை கவனித்து பார்த்தால் அவை வேதாகமத்தின் சாட்சிக்கு முரண்பட்டவையாகவே இருக்கும். இந்த ஏமாற்று நாடகத்தின் உச்சக்கட்ட காட்சியாக சாத்தானே கிறிஸ்துவை போல வேடமணிந்து வருவான். இரட்சகர் வருவார், எங்களது நம்பிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி கிறிஸ்தவ சபையானது வெகு நாளாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறது. இப்போது இந்த ஏமாற்றுக்காரன் கிறிஸ்து வந்து விட்டதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குவான். உலகின் பல பகுதிகளில் சாத்தான் ஒரு மாயமான கம்பீர தோற்றம் உடையவனாகவும் கண் கூச வைக்கும் பிரகாசம் உடையவனாகவும் மனிதர்களுக்கு காணப்படுவான். அவனது தோற்றம் வெளிப்படுத்தல் 1:13-15 வர்ணிக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவின் தோற்றத்திற்கு ஒப்பானதாகும். அவனை சூழ்ந்திருக்கும் மகிமையோ இதுவரை மனித கண்கள் கண்டிராத மகிமையாக இருக்கும். கிறிஸ்து வந்துவிட்டார், கிறிஸ்து வந்துவிட்டார் என்கிற ஆரவார துணி காற்றில் பரவி ஒலிக்கும். ஜனங்கள் அவனை போற்றி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவார்கள். அப்போது அவன் தனது கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பான். அது கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்தபோது தனது சீஷர்களை ஆசீர்வதித்தது போலவே இருக்கும். அவனது குரல் சாந்தமாகவும் தனிந்ததாகவும் இருந்து மெல்லிசை போல் இனிமையாய் ஒலிக்கும். மிருதுவான கருணை மிகுந்த துணியில் பேசி இரட்சகர் போதித்த அதே நேர்த்தியான பரலோக சத்தியங்களில் சிலவற்றை போதிப்பான். அவன் வியாதிப்பட்ட ஜனங்களை குணமாக்குவான். பிறகு கிறிஸ்து அதிகாரத்தோடு பேசியதை போலவே பேசி தான் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிவிட்டிருப்பதாக கூறி தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையை உலக மக்கள் அனைவரும் சிறப்பிக்கும்படி கட்டளையும் இடுவான். 7 தான் பரிசுத்த நாளாக ஆசரிப்போம் என்று அடம் பிடிக்கிறவர்கள் தேவதூதர்கள் மூலமாகத்தான் அனைவருக்கும் கொடுத்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து அதன் மூலம் தனது நாமத்தை தூஷிக்கிறவர்கள் என்றும் சொல்லுவான். கிட்டத்தட்ட எவருமே தப்ப முடியாத மகா வஞ்சனையாக அது இருக்கும். அன்று சீமோன் என்கிற மனிதனுடைய மாய வித்தைகளை கண்டு சிறியவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஏமாந்து பிரமித்து நின்று தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று நம்பியதைப் போலவே இவர்களும் நம்புவார்கள். அப்போஸ்தலர் 8:10. ஆனால் இறைவனுடைய ஜனங்கள் ஏமாந்து விடமாட்டார்கள். ஏனென்றால் இந்த பொய்யானது வேதாகமத்தில் காணப்படும் பல கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு முரணாக இருக்கும். வேதாகமத்தில் சபிக்கப்பட்டிருக்கிற மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்குகிறவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறானோ? கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட தேவ கோபாக்கினை ஊற்றப்படும் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டிருப்பது இவர்களை பற்றித்தானே. எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து வானில் வரும் அதே விதமாக இந்த பொய் கிறிஸ்து வரும்படி அனுமதிக்கப்பட்டான். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இயேசு அழுத்தமாக சொல்லி ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார். தன்னுடைய 2 விதம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறைக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24:24-27. இதை குறித்து மேலும் மத்தேயு 24:31, 25:31, வெளிப்படுத்தல் 1:7, 1 தெசலோனிக்கேயர் 4:14-17 ஆகிய வசனங்களிலும் காணலாம்.
இப்படியாக வானத்தின் மேகம் மீதில் பரிசுத்த தேவதூதர்களோடு எக்கால சத்தத்தோடு கிழக்கிலிருந்து மேற்கு வரை வீசும் மின்னல் போல அனைவரும் பார்க்கும்படியாக இருக்கும் இரண்டாம் வருகையை அப்படியே போலி தோற்றத்தில் கள்ள கிறிஸ்துவால் செயல்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது உலகத்தார் அனைவரும் அறியத்தக்கதாக பார்க்கத்தக்கதாக இருக்கும். சத்தியத்தின் மேல் ஆழ்ந்த நேசம், வேதாகமத்தில் ஆழ்ந்த அறிவு, இந்த இரண்டும் உடையவர்கள் மட்டுமே சாத்தானின் இந்த வஞ்சகத்திலிருந்து தப்ப முடியும். மற்றபடி உலகம் அனைத்தையும் அப்படியே சிறைப்பிடிக்க கூடியதாக அவனது வஞ்சகம் இருக்கும். இந்த ஏமாற்றுக்காரனின், அதாவது சாத்தானின் மாறு வேடத்தை வேதாகம சாட்சியை கொண்டு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். எல்லாரையுமே சோதித்து பார்க்கக்கூடிய காலம் வரும். சலித்து புடைத்து எடுப்பதன் மூலம் மெய்யான கிறிஸ்தவர்கள் யார் என்பது நிரூபிக்கப்படும். கள்ள கிறிஸ்துவானவன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கிறிஸ்துவை போலவே இருப்பான். வேதாகமத்தை கொண்டு சோதித்தால் மட்டுமே அவன் மெய் கிறிஸ்து அல்ல, பொய் கிறிஸ்து என்பது தெளிவாகும். இப்படியாக இறைவனது ஜனங்கள் தமது கண்களையும் நம்பாமல் காதுகளையும் நம்பாமல் வேதாகமத்தை மட்டுமே நம்புகிற அளவிற்கு அதில் வேரூன்றி நிற்கிறார்களா? இந்த மாதிரி இக்கட்டுகள் வரும்போது வேதாகமத்தை மட்டுமே நம்பி நிற்க அவர்களால் முடியுமா? அப்படி அவர்கள் நிற்பதற்கு தேவையான ஆயத்தத்தை அவர்கள் செய்து முடிக்க விட்டுவிடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமும் தவனமுமாயிருக்கிறான். அவன் அவர்களுடைய வழிகளை அடைத்து அவர்களை திசை திருப்பி உலக செல்வங்களில் அவர்களை சிக்க வைத்து கனமாக களைத்து போக செய்கிற பாரங்களை அவர்கள் சுமக்கும்படி செய்து இப்படியாக அவர்களது இருதயங்களில் இந்த உலகத்தை குறித்த சிந்தனைகளையே இடங்கொள்ளாமல் நிரப்பி அவர்கள் ஆயத்தமாவதை தாமதப்படுத்துகிறான். அப்படி அவர்கள் ஆயத்தமாக இராத வேளையில் ஒரு திருடன் வருவதைப் போல திடீரென்று அந்த சோதனைக்காரன் அவர்கள் மேல் வரும்படி செய்ய வேண்டும் என்பதே சாத்தானின் விருப்பம். ஞாயிறு ஆசிரிப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வேறெந்த சட்டத்தின் பாதுகாப்பும் தரப்படாது என்றும் யார் வேண்டுமானாலும் அவர்களை அழித்து போட்டு அவர்களது உடைமைகளை பறிமுதல் செய்து கொள்ளலாம் என்றும் கிறிஸ்தவ நாடுகளில் சட்டம் போடப்படும். அப்போது இறைவனின் ஜனங்கள் நகரங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் தப்பி ஓடி சிறு சிறு கூட்டமாக ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து கொண்டு வனாந்தரமான தனிமையான இடங்களில் ஒளிந்து வசிப்பார்கள். பலர் மலைகளின் கொடுமுடிகளில் போய் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அன்று பயட் மந்து எண்ணப்பட்ட பள்ளத்தாக்குகளிலே பதுங்கியிருந்த மெய் கிறிஸ்தவர்களைப் போல இவர்கள் உயர்ந்த மலைகளில் தங்களது ஒளிப்பிடங்களை தெரிந்து கொண்டு அந்த கண்மலையின் அரண்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வார்கள். ஏசையா 33:16. ஆனால் இறைவனுடைய ஜனங்கள் எல்லாருமே இப்படி வனாந்தரங்களுக்கும் காடுகளுக்கும் தப்பியோடி ஒளிந்து கொள்ள முடியாது. அவர்களில் பலர் எந்த நாடு எந்த வகுப்பு என்கிற வித்தியாசம் இல்லாமல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பணக்காரர் ஏழை கருப்பர் வெள்ளையர் என்கிற பாகுபாடு இல்லாமல் மிகவும் அநீதியான முறையில் கொடிய சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுவார்கள். அங்கே இறைவனால் நேசிக்கப்படும் இந்த ஜனங்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாய் சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்களாய் மிகவும் தவிப்பாக தங்கள் நாட்களை கழித்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் பட்டினியால் சாகும்படி இருளடைந்த அருவறுப்பான காற்று புக முடியாத அறைகளுக்குள் தள்ளி அடைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கோ அவர்களுடைய வேதனையின் முனகல்களை கேட்பதற்கோ கூட மனிதர் எவரும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் இறைவன் தம் ஜனங்களை மறந்து விடுவாரா? ஜலப்பிரளயத்தின் காலத்திலே விசுவாசமான நோவாவை இறைவன் மறந்துவிட்டாரா? சமவெளியின் பட்டணங்களை அழித்து போடும்படி வானிலிருந்து அக்கினி பொழியப்பட்ட போது லோத்துவை அவர் மறந்து விட்டிருந்தாரா? எகிப்து தேசத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியிலே தனிமையில் அகப்பட்டு கொண்ட யோசேப்பை அவர் மறந்துவிட்டாரா? பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு நேர்ந்த கதி உனக்கும் நேரும் என்று சூளுரைத்து ஏசபேல் மிரட்டிய போது எலியாவை இறைவன் மறந்துவிட்டாரா? நம்பிக்கையற்ற நிலையில் தனது சிறை வீட்டுக்குள் இருந்த இருண்ட உலையான கிணற்றுக்குள் இறக்கிவிடப்பட்டிருந்த எரேமியாவை அவர் மறந்துவிட்டாரா? இல்லையென்றால் சிங்கங்களின் கெபிக்குள் போடப்பட்டிருந்த தானியேலை தான் அவர் மறந்துவிட்டார் என்று சொல்ல முடியுமா? ஏசையா 49:14-16 இறைவன் உரைப்பது என்னவென்றால், சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்பதுதான். மேலும் வேதாகமும் உரைப்பதாவது, உன்னை தொடுகிறவன் என்னுடைய, அதாவது இறைவனுடைய கண்மணியை தொடுகிறான் என்பதே. இறைவனது பிள்ளைகளை எதிரிகள் சிறைக்குள் தள்ளி அடைத்தாலும் அவர்களது ஆத்துமாக்கள் கிறிஸ்துவோடு கூட உறவாடுவதை சிறையின் சுவர்கள் தடுத்துவிட முடியாது.
கிறிஸ்து இந்த உலக அதிகாரங்களுக்கு எல்லாம் மேலான அதிகாரம் உடையவர் என்பது மட்டுமல்ல, அவர்களின் பலவீனங்களை எல்லாம் அறிந்தவர் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனையையும் அனுபவித்து பார்த்தவராயும் அவர் இருக்கிறாரே. ஆகவே இறைவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை. சிறைகளுக்குள்ளும் தேவதூதர்கள் வந்து அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் மூலமாக பரலோகின் வெளிச்சமும் சமாதானமும் சிறையில் இருப்போருக்கு கிடைக்கின்றன. ஆகவே இப்போது சிறைச்சாலைகள் மாளிகைகளைப் போல ஆகின்றன. விசுவாசத்தில் ஐசிறுவான்கள் அங்கே இருக்கிறார்களே. இருண்டிருந்த சிறை சுவர்கள் பரலோகின் ஒளியோடு பிரகாசிக்கின்றன. பிலிப்பிய நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் இப்படிப்பட்ட சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த போதுதான் நடு இரவிலும் கூட ஜெபித்து கொண்டும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டும் இருந்தார்கள். இறைவனுடைய ஜனங்களை நசுக்கவும் அழிக்கவும் வகை தேடுவோர் மீது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் வரும். அக்கிரமக்காரர்கள் மீது அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆனால் அவர்களோ இறைவன் நம்மை கண்டு கொள்ளவில்லை என்ற தைரியம் கொண்டு மேலும் அதிகமாக அக்கிரமம் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது தண்டனை வரவே செய்யும். எவ்வளவு தாமதமாக தண்டனை வருகிறதோ அவ்வளவுக்கு கடுமையாக அது இருக்கும். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ஏசையா 28:21. இரக்கமுள்ள இதயம் கொண்ட நமது ஆண்டவருக்கு தண்டிக்கிற செயல் என்பது அபூர்வமான செயலாகும். இறைவன் சொல்லுவது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எசேக்கியேல் 33:11 என்பதுதான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ளவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். யாத்திராகமும் 34:6-7, மேலும் நாகும் 1:2-3 வசனங்களை வாசிக்கவும். மனிதர்கள் இப்போது கீழே போட்டு மிதித்து கொண்டு இருக்கிற 4 பிரமாணமானது வீணான பிரமாணம் அல்ல, அதிகாரமுள்ள பிரமாணம்தான் என்பதை அவர் நீதியிலே நிலைநாட்டும் போது அவர் செய்யும் காரியங்கள் மகா பயங்கரமானவைகளாய் இருக்க போகின்றன. பாவியை தண்டிக்க விரும்பாமல் இறைவன் எந்த அளவிற்கு பொறுமையாய் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அவனை இறுதியில் கடுமையாக தண்டிப்பார். இறைவனுக்கு எதிராக ஒரு தேசம் பாவம் செய்யுமானால் இறைவன் உடனே அந்த தேசத்தை தண்டித்து விடுகிறவர் அல்ல, அந்த தேசம் திருந்துவிடும் என்று மிகவும் பொறுமையாக இருந்து மனந்திருந்த சொல்கிறார். ஆனால் அந்த தேசம் அப்படி மனந்திருந்தாமல் மேலும் மேலும் பாவம் செய்து தனது பாவ பாத்திரத்தை நிரப்பும் போதுதான் இறைவன் அதை தண்டிக்க முற்படுகிறார். அப்போது அந்த தேசம் இரக்கம் கலவாத இறைவனின் உக்கிரமான கோபம் என்கிற பானம் முழுவதையும் அப்படியே குடிக்க வேண்டியதிருக்கும். வெளிப்படுத்தல் 14:9-10 வசனங்களில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறபடி மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி அதன் அடையாளத்தை தரித்து கொள்கிறவர்கள் மேல் இரக்கம் கலவாத உக்கிரமான கோபம் ஊற்றப்படும். அது எப்பொழுது என்றால், பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்து தனது பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்து வெளியே வந்த பிறகு ஊற்றப்படும். எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு கொண்டு செல்வதற்கு சற்று முன்பாக எகிப்தின் மேல் கடும் வாதைகள் ஊற்றப்பட்டன. ஆனால் அதைவிட அதிபயங்கரமான வாதைகள் இவ்வுலகத்தில் இருந்து இறைவனுடைய ஜனங்கள் பரலோகத்திற்கு மீட்டுக் கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக இவ்வுலகின் மேல் ஊற்றப்படும். இவ்வாதைகளை பற்றி வெளிப்படுத்தல் 16 வாசிக்கிறோம். இந்த வாதைகளால் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சுரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டாகும். சமுத்திரத்தின் நீர் செத்தவனுடைய இரத்தம் போலாகி அதில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போகும். ஆறுகள் நீரூற்றுகள் யாவும் இரத்தமாகி போகும். வெளிப்படுத்தல் 14:2-4 உள்ள வசனங்கள். இப்படிப்பட்ட வாதைகள் கடுமையானவையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவைகள் இறைவன் நியாயம் விசாரிக்கிறவர் என்பதையே காட்டுகின்றனவே அன்றி மற்றபடி அல்ல. அப்போது தண்ணீர்களின் தூதன், தேவரீர் இப்படி நியாயத்திற்கு நீதியுள்ளவராய் இருக்கிறீர், அவர்கள் பரிசவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தனபடியால் இரத்தத்தையே அவர்களுக்கும் குடிக்க கொடுத்தீர், அவர்கள் அதற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று இறைவனுடைய நியாய விசாரிப்பை பற்றி வேதாகமம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 16:5-6 வசனங்கள். இறைவனுடைய ஜனங்களுக்கு கொலை தண்டனை விதித்ததன் மூலம் அவர்கள் இறைவனுடைய ஜனங்களின் இரத்தத்தை தங்கள் கைகளாலேயே சிந்திய குற்றத்தை செய்தவர்களே, இதுபோலத்தான்
கிறிஸ்து தன்னுடைய காலத்தில் இருந்த யூதர்களை குறித்து பேசும்போது அவர்கள் ஆபேல் முதலாக அனைத்து பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் சிந்தினவர்கள் என்று குற்றம் சாட்டினார். காரணம், அவர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த நபர்கள் கொண்டிருந்த அதே ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதுதான். தண்ணீர்களெல்லாம் இரத்தமாக மாறிய வாதையை தொடர்ந்து மேலும் வாதைகள் ஊற்றப்படும். சூரியன் தனது உஷ்ணத்தை அதிகமாக பொழிந்து மனுஷரை தகிக்கும். இது மகா பெரிய வாதையாக இருக்கும். வெளிப்படுத்தல் 16:8-9. இந்த வாதையின் போது பூமியின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனங்கள் பின்வருமாறு விவரிக்கின்றன. பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, மாதுளை, பேரீச்சை, கிச்சிலி முதலிய செடிகொடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று, விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின, மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கின்றன, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சலை பட்சித்து போட்டது. யோவேல் 10:12-12. 17:20. பூமியில் வர இருக்கும் இந்த பாழ்கடிப்பை குறித்து தீர்க்கதரிசனம் மேலும் உரைப்பதாவது, அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும். 8:3. இந்த வாதைகள் உலகளாவிய வாதைகளாக இருக்க மாட்டாது. அப்படி இருந்தால் பூமியில் மனித இனமே பூண்டற்று போகும். ஆயினும் மனிதர்களுக்கு இது காலம் வரை நேர்ந்த மற்ற எந்த வாதையும் விட இந்த வாதைகள் மகா பெரிய வாதைகளாக இருக்கும். ஏனென்றால் இதுவரை கிருபையின் காலம் இருந்தது. கிருபையின் காலத்தில் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாவற்றிலுமே இறைவனின் இரக்கம் கலந்திருந்தது. பாவிகளுக்காக கிறிஸ்துவின் இரத்தம் பரிந்து பேசி வந்ததால் பாவிகள் மேல் அவர்களது பாவத்திற்கேற்ற முழுமையான தண்டனை இதுவரை அளிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது கிருபையின் காலம் கடந்துவிட்டது. இறைவனின் நீடிய பொறுமை முடிந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது அவரது கோபம் இரக்கம் கலவாமல் முழுமையாக ஊற்றப்படுவதாயிற்று. இந்த வாதையின் நாளிலே இதுவரை இறைவன் பாராட்டிய இரக்கத்தை ஒன்றுமில்லை என்று கூறி வெறுத்தவர்கள் இப்போது இரக்கம் காட்ட மாட்டாரா என்று அதிகமாக இயங்குவார்கள். இது குறித்து வேதாகமம் கூறுவது என்னவென்றால், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேடி ஒரு சமுத்திரம் தொடங்கிய மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்த நாளில் இறைவனுடைய ஜனங்களுக்கும் வேதனைகள் இல்லாமல் இராது, இருக்கத்தான் செய்யும். ஆனால் உபத்திரவமும் துயரமும் அனுபவிக்கும் அவ்வேளையிலும், உணவு இல்லாமல் பசியும் பட்டினியும் அனுபவிக்கும் அவ்வேளையிலும் அவர்கள் அழிந்து போகும்படி விடப்பட மாட்டார்கள். எலியாவை போஷித்த அந்த இறைவனானவர் தம்முடைய பிரமாணங்களை நிலைநிறுத்துவதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கும் பிள்ளைகளில் எவரையும் கைவிட மாட்டார். அவர்களுடைய தலையில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கையை குறித்து வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் அவர்களை திருப்திப்படுத்தவே செய்வார். பசியினாலும் வியாதியினாலும் மற்றவர்கள் செத்து கொண்டிருக்கும் வேளையிலும் நீதிமான்களாக இருக்கிறவர்களை தேவ தூதர்கள் பாதுகாத்து அவர்களது தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொண்டிருப்பார்கள். நீதியாய் நடக்கிறவனுக்கு இறைவன் கொடுக்கும் வாக்கு தத்தம் என்னவென்றால், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்பதே. ஏசையா 33:15-16. மேலும் இறைவன் கூறுவதாவது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசையா 41:17. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், இறைவனுக்கு பயந்தவர்கள் இறைவனுக்குள் களி கூறுவார்கள், இரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஆபகோப்பு 3:17-18. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:5-6-7. மேலும் வேதாகமம் கூறுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்,
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:3-10. ஆனாலும் மனிதனின் பார்வையில் இறைவனுடைய ஜனங்கள் கடந்த காலங்களில் இரத்த சாட்சியாக மரித்தது போலவே இப்பொழுதும் மரிக்கப் போவது நிச்சயம் என்றே தோன்றும். இறைவனுடைய ஜனங்களே கூட தங்களை இறைவன் கைவிட்டு விட்டார், இனி எதிரிகளின் கையில் மரிப்பது தவிர வேறு வழியில்லை என்றே நம்பத் தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட பயமும் வேதனையுமான காலமாக அது இருக்கும். தங்களை தப்புவிக்கும்படியாக இரவும் பகலும் தொடர்ந்து இறைவனை அவர்கள் வேண்டியபடி இருப்பார்கள். அப்பொழுது இந்த விசுவாசத்தால் உங்களுக்கு என்ன பயன் என்று அவர்களை சுற்றிலும் நிற்கும் அக்கிரமக்காரர்கள் பெருமகிழ்ச்சியோடும் ஏளனத்தோடும் கேட்பார்கள். அந்த சமயத்தில் இறைவனது பிள்ளைகள் இயேசு கல்வாரி சிலுவையிலே மடிந்து கொண்டிருந்த காட்சியையும், அவரை சுற்றிலும் ஆசாரியர்களும் அதிகாரிகளும் நின்று உரத்த கேலி பேசி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கூறிய காட்சியை நினைவு கூறுவார்கள். மத்தேயு 27:42. நினைவு கூர்ந்து யாக்கோபை போல இறைவனோடு தொடர்ந்து போராடி கொண்டிருப்பார்கள். அவர்களது உள்ளத்தின் வியாகுலங்களால் முகங்கள் வெளிரி போயிருக்கும். ஆனாலும் தங்களது உள்ளார்ந்த வேண்டுதலை நிறுத்திவிட மாட்டார்கள். மனிதர்களுக்கு மட்டும் பரலோக கண்கள் இருந்திருக்குமானால் கிறிஸ்துவின் பொறுமையை அப்படியே கடைபிடித்திருக்கும் அவருடைய அடியார்களை சுற்றி வலிமை வாய்ந்த தேவதூதர்கள் பாதுகாத்து நிற்பதை அவர்கள் கண்டிருந்திருப்பார்கள். தேவ ஜனங்களின் துயரத்தையும் வேண்டுதல்களையும் கேட்டு அந்த தேவதூதர்கள் இதயம் நெகிழ்ந்திருப்பார்கள். அவர்களை சூழ்ந்து நிற்கும் ஆபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க இயேசுவின் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரம் காத்திருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் தேவ ஜனங்கள் தாங்கள் குடிக்க வேண்டிய பாத்திரத்திலிருந்து குடிக்கவும் பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை பெறவும் வேண்டியதாயிருக்கிறதே. தேவ ஜனங்கள் ஏறெடுக்கும் வேண்டுதல்களை இறைவன் கேட்டு அவற்றிற்கு உடனடியாக பதில் அளிக்காமல் தாமதிப்பதற்கு காரணம் அது அவர்களுக்கு நல்லது என்பதுதான். எப்படி என்றால், தங்களது வேண்டுதல்களை கேட்டு இறைவன் தங்களுக்காக செயல்படுவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை ஆகியவை இதற்கு முன் எப்போதும் இருந்திராதபடி சோதிக்கப்படுவதால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் வேண்டுதல்களின் நிமித்தம் அவர்களது உபத்திரவ காலம் குறைக்கப்படவே செய்யும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Luke 18:7-8. முடிவு காலத்தின் முடிவானது மனிதர்கள் எதிர்பாராதபடி திடீரென்று வந்துவிடும். கோதுமை கதிர்கள் கட்டுகளாக கட்டப்பட்டு களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். கலைகளையோ தனியாக கட்டப்பட்டு அழிநெருப்பில் போடுவதற்கென்று வைக்கப்படும். தேவ ஜனங்களை சுற்றிலும் காவல் காத்து நிற்கும் பரலோக தூதர்கள் கடமையே கண்ணாக இருந்து அவர்களை காத்து கொண்டிருப்பார்கள். உலகம் முழுவதிலும் போடப்பட்ட சட்டத்தின்படி தேவ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு கொலை தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தேவ விசுவாசம் உள்ள இந்த ஆத்மாக்களை சுற்றிலும் காத்து நிற்கும் வல்லமையான தேவ தூதர்களை மீறி யாராலும் அவர்களை நெருங்க முடியாது. நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு ஓடும்போது அவர்களில் சிலர் எதிரிகளால் தாக்கப்படுவர். ஆனால் அவர்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் உடைந்து ஒரு வைக்கோலை போல தீதின்றி கீழே விழும். மற்றும் சிலரது காரியத்தில் தேவ தூதர்கள் போர் வீரர்கள் போல சூழ்ந்து நின்று எதிரிகள் நெருங்காதபடி தடுத்து நிற்பார்கள். ஆபத்து காலத்தில் தேவ ஜனங்களுக்கு உதவுவதற்காகவும் அவர்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பதற்காகவும் தேவ தூதர்களை இறைவன் எப்பொழுதுமே அவ்வப்போது பயன்படுத்தி வந்திருக்கிறார். பரலோகில் இருக்கும் தூதர்களும் மனிதர்களது காரியங்களில் குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமாக மனிதர்களுக்கு காட்சியளித்திருக்கிறார்கள். சில சமயங்களில் மின்னலை போல பிரகாசமான ஆடை தரித்தவர்களாகவும், வேறு சில சமயங்களில் சாதாரண வழிபோக்கர் போல உடை தரித்தவர்களாகவும் மனிதர்களுக்கு தோன்றியிருக்கிறார்கள்.
தேவதூதர்கள் மனித வடிவில் வந்து தேவ மனிதர்களோடு பழகி இருக்கிறார்கள். மனிதர்களது உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களது இல்லங்களில் தங்கியிருந்திருக்கிறார்கள். இரவில் தடுமாறி தத்தளித்த பயணிகளுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். மனிதர்கள் பலிபீடங்களில் படைத்த பலிகளில் தேவதூதர்கள் தங்கள் சொந்த கரங்களாலேயே நெருப்பு மூட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சிறைசாலைகளின் கதவுகளை திறந்து தேவ ஊழியர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். இரட்சகரது கல்லறையை மூடியிருந்த கல்லை உருட்டி தள்ளுவதற்காக பரலோகத்தின் ஆடை அணிந்தவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். பல சமயங்களில் நீதிமான்கள் கூடி நடத்தும் கூட்டங்களில் தேவதூதர்கள் மனித வடிவில் வந்து பங்கேற்கிறார்கள். அதே போல அக்கிரமக்காரர்கள் கூடி வரும்போது அவர்கள் நடுவிலேயும் தேவதூதர்கள் இருந்திருக்கிறார்கள். சோதோம் நகரத்தின் பாவங்கள் இறைவனது பொறுமையின் எல்லையை தாண்டிவிட்டதா இல்லையா என்பதை அறியும்படி தேவதூதர்கள் சோதோமின் ஜனங்களை சந்தித்தது இதற்கு ஒரு உதாரணம். இரக்கப்படுதல் என்பது இறைவனுக்கு பிரியமான காரியம். அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் ஒரு சிலரின் நிமித்தம் இரக்கப்பட்டு அதனால் அவர் பெரிய தீங்குகளை செய்யாமல் பொறுத்திருப்பதால் தான் அநேகர் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தங்களால் கேலி செய்யப்பட்டு துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு சில தேவ பிள்ளைகளால் தான் தங்களது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கும் பாவிகள் கொஞ்சமும் உணர்வதில்லை. இவ்வுலகின் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அறியாதிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனைகள் எடுக்கும் கூட்டங்களில் தேவதூதர்கள் மனித வடிவில் இருந்து பேசியிருக்கிறார்கள். மற்ற மனிதர்களின் கண்கள் அவர்களை பார்த்திருக்கின்றன. மனித காதுகள் அவர்களது நீதியின் விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றன. மனித உதடுகள் அவர்களது ஆலோசனைகளை எதிர்த்து பேசி கிண்டல் செய்திருக்கின்றன. மனித கைகள் அவர்களை அடித்து அவமானப்படுத்தவும் கேவலப்படுத்தவும் செய்திருக்கின்றன. ஆலோசனை கூடங்களிலும் நியாயஸ்தலங்களிலும் இப்பரலோக தூதர்கள் இருந்து பேசி மனித சரித்திரத்தில் தங்களுக்குள்ள சிறந்த ஞானத்தின் அடிப்படையில் நல்ல ஆலோசனைகளை எடுத்து வாதாடியிருக்கிறார்கள். தேவ ஜனங்களுக்கு இன்னல் விளைவிக்கும்படியாகவும் இறைவனின் திட்டங்களை தாமதப்படுத்தும்படியாகவும் தீய நோக்கத்தோடு தீய மனிதர்கள் தீட்டிய திட்டங்களை முறியடித்திருக்கிறார்கள். இப்படியாக அபாயமும் துயரமுமான வேலைகளில் எல்லாம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. சங்கீதம் 34:7. தங்களது ராஜாவின் வருகையின் அடையாளங்களை பேராவலோடு உற்று பார்த்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் காத்திருப்பார்கள். இப்பூமியின் ஜாமக்காரர்களை நோக்கி இரவு எப்பொழுது முடியும் என்று கேட்டால், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது என்கிற பதில் திட்டமாக வருகிறது. ஏசையா 21:11-12 வசனங்கள். ஆம், மலைகளுக்கு மேலுள்ள மேகங்களில் பிரகாசம் கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. சீக்கிரமே நீதியின் சூரியனானவர் உதிக்கத்தான் போகிறார். சீக்கிரமே இறைவனது மகிமை வெளிப்படத்தான் போகிறது. விடியற்காலை இரவு இரண்டுமே நெருங்கி வந்துவிட்டன. முடிவில்லாத பகலின் பிரகாசம் நீதிமான்களுக்கும் கவிழ்த்து மூடி போடும் நித்திய இருள் அக்கிரமக்காரர்களுக்குமாக வந்துவிட்டன. தேவ பிள்ளைகள் மிகுந்த போராட்டத்தோடு தமது வேண்டுதல்களை இறைவன் முன் வைத்து கொண்டே இருக்கும்போது பரலோக காரியங்களை அவர்களது கண்களுக்கு மறைந்திருக்கும் திரை கிட்டத்தட்ட முற்றிலுமாக விளக்கப்படுகிறது. அங்கே பரலோகம் நித்திய பகலின் விடியற்காலை வெளிச்சத்தில் பிரகாசிப்பதை அவர்கள் காண்கிறார்கள். அதோடு உங்களது விசுவாசத்தில் உண்மையாய் நில்லுங்கள், வேண்டிய உதவிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்கிற கிறிஸ்துவின் வார்த்தைகளானது தூதர்கள் பாடும்போது எழும் மெல்லிசை போல இனிமையாக ஒலிக்கின்றன. வல்லவரும் வெற்றி வீரருமாகிய கிறிஸ்து களைத்து சோர்ந்து போயிருக்கும் தமது வீரர்களுக்கு முன்பாக மங்காத மகிமை படைத்த வெற்றியின் கிரீடத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். திறந்திருக்கும் பரலோக வாசலின் முன்பாக நின்று கொண்டு, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களது பாடுகளை எல்லாம் நானும் அறிந்தே இருக்கிறேன், உங்களது துயரங்களை நானும் சுமந்தே இருக்கிறேன், உங்களது எதிரிகள் ஏற்கனவே முறியடிக்கப்பட்ட எதிரிகளே அன்றி மற்றபடி அல்ல, இந்த யுத்தங்களில் உங்களது தரப்பில் நின்று போராடி வாகை சூடி வருகிறேன், ஆகவே என் நாமத்தில் நின்று போராடுவீர்களாகில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்று அவர் கூறுகிறார். நமது அருமை இரட்சகர் நமக்கு உதவி எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை அனுப்புவார். நம்மை பரலோகிற்கு இட்டு செல்லும் இந்த பாதையில் ஏற்கனவே அவரது திருப்பாதங்கள் பதிந்திருப்பதை பாருங்கள். நமது காலை காயப்படுத்திய ஒவ்வொரு முள்ளும் அவரது காலை ஏற்கனவே காயப்படுத்தியவைகள்தான். சுமக்கும்படி நம்மீது வைக்கப்படுகிற ஒவ்வொரு சிலுவையும் அவர் முன்பே சுமந்த சிலுவைதான். நமது ஆத்மாக்கள் நல்ல இளைப்பாறுதல்களை காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமது வாழ்க்கையில் போராட்டங்களை அனுமதித்திருக்கிறாரே என்று
மற்றபடி அல்ல. வரவிருக்கும் உபத்திரவ காலம் கற்பனைக்கெல்லாம் எட்டாதபடி அவ்வளவு கடுமையான சோதனை காலமாக இருக்கும். ஆனால் உண்மையான விசுவாசி ஒவ்வொருவனும் நம்பிக்கையோடு பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய காலம் உண்டு உண்டு என்றால் அது இந்த உபத்திரவ காலமே. வாக்குத்தத்தமாக தரப்பட்ட வானவில் தன்னை சூழ்ந்திருப்பதை ஒருவன் தனது விசுவாச கண்களாலே பார்க்க வேண்டிய காலம் உண்டு உண்டு என்றால் அது இந்த உபத்திரவ காலமே. இறைவன் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக கூறுவதாவது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசையா 51:11-16. மேலுமாக இறைவன் கூறுவதாவது, ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன். ஏசையா 51:21-23. படைப்பை ஆரம்பித்த போது இறைவன் காலங்களை ஊடுருவி பார்த்து என்ன நடக்கும் என்பதை நோக்கினார். அப்பொழுது அவரது கவனம் கடைசி காலத்தில் உலக அதிகாரங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒருமுனைப்படுத்தப்பட்டு திரும்பும் போது அவர்கள் அனுபவிக்க இருக்கும் இக்கட்டுகளில் பதிந்தது. சிறைப்பிடித்து கடத்தப்பட்டவர்களைப் போல் அவர்கள் பசியினாலும் எதிரிகளின் தாக்குதலாலும் மரண பயத்தின் பிடியில் சிக்கி தவிப்பார்கள். ஆனால் இதே போல் மரண பயத்தில் இருந்த இஸ்ரவேலுக்கு செங்கடலை பிளந்து வழிவிட்ட பரிசுத்த தேவனானவர் இப்பொழுதும் சும்மா விட்டுவிட மாட்டார். தமது மாபெரும் வல்லமைகளை பயன்படுத்தி அவர்களது சிறையிருப்பை மாற்றி போடுவார். வேதாகமும் உரைப்பது என்னவென்றால், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்பதே. மல்கியா 3:17. கடந்த காலங்களில் கிறிஸ்துவுக்கு விசுவாசமான ஊழியர்களின் இரத்தம் சிந்தப்பட்ட போது அது விதையாக விதைக்கப்பட்டு அதிகமான அறுவடையாக ஆத்துமாக்களை இறைவனுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இந்த உபத்திரவ காலத்தில் அப்படி எதுவும் நிகழாது. இவர்களின் விசுவாச சாட்சியை கண்டு மற்றவர்கள் யாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை. கடினமான இருதயம் கொண்ட அவர்கள் தங்கள் மேல் அலையலையாக வந்த இறைவனின் கருணைக்கு எதிர்த்தே நின்றதால் அந்த கருணையின் அலைகள் இப்போது ஓய்ந்தே விட்டன. ஆகவே இனிமேல் அவர்கள் மனந்திரும்ப வழியே இல்லை. ஆகவே இப்பொழுது நீதிமான்கள் கொல்லப்படும்படி அவர்களது எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்தால் அது தீமைக்குத்தான் வெற்றியாக இருக்குமே என்று மற்றபடி அல்ல. ஆகவே இந்த கடைசி இக்கட்டு காலத்தில் தேவ பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறிக்கும்படி விடப்பட மாட்டார்கள். இதை குறித்து சங்கீதகாரன் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. மேலும் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக கிறிஸ்து உரைப்பது என்னவென்றால், என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஏசையா 26:20-21. ஆம், தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாகவும் அவரது வருகைக்காக பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாகவும் உள்ள தேவ பிள்ளைகள் தங்களது கடைசி கால இக்கட்டுகளில் மரணத்தை சந்தியாமல் விடுதலை செய்யப்படுவார்கள். அது எத்தனை மகிமையான விடுதலையாக இருக்கும் தெரியுமா?